Dress Corner, Kovai Pudoril, Multi Branded Garment Showroom for Men, opposite to VLB Krishna College, Coimbatore. अर्थ कल्पित कल्पोयम् प्रत्यर्थि गजकेसरी व्यासतीर्थ गुरुर्भूयात् अस्मदिष्टार्थ सिद्धे। गुरु पेयर्चि पलन्गल् निकल्चिक्कु ज्योतिष गजकेसरी डॉक्टर आचार्य हरीश रामणन् अन्पान वणक्कंगल्। नवंबर 20, 2021 तिरुक्कन्नित पंचांगम् प्रकारम् इरवु 11:31 गुरु மகர ராசியிலிருந்து நேர்கதியாக கும்பராசிக்கு பெயர்ச்சி அடையப் போகிறார். 13/4/2022 3:49 வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறார். ஸோ காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷத்திலிருந்து பார்க்கும் பொழுது 10-11 குரு பெயர்ச்சி அடையப் போகிறார். இதுவரைக்கும் சனியுடைய வீட்டில் குரு நீச்சமாக இருந்தார். இப்போது 11 சமமான இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு பெயர்ச்சியப்படுகிறார். நவம்பர் 20, 2021 திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் இரவு 11:31 குரு மகர ராசியிலிருந்து நேர்கதியாக கும்பராசிக்கு பெயர்ச்சி அடையப் போகிறார். 13/4/2022 3:49 வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறார். ஸோ காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷத்திலிருந்து பார்க்கும் பொழுது 10-11 குரு பெயர்ச்சி அடையப் போகிறார். இதுவரைக்கும் சனியுடைய வீட்டில் குரு நீச்சமாக இருந்தார். இப்போது 11 சமமான இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு பெயர்ச்சியப்படுகிறார். கடகராசி நண்பர்களுக்கு இந்நாள் வரை 7 இருந்த குரு இப்போ உங்களுக்கு 8 பெயர்ச்சி அடைப்பார். 7 நிறைய நல்ல விஷயங்கள், சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை, புதிய தொழில் தொடங்குவது, இந்த மாதிரி நடந்திருக்கும். ஆனால் இந்த ஒரு காலகட்டங்களில் கடகராசி நண்பர்களுக்கு 8 பயிற்சி அடைஞ்சது அப்படின்னா குழந்தைகளால் அவமானங்கள், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, உப்புசோன்னு சொல்லுவோம், அசிடிட்டி, 4, 8, 12 கூடிய பாவங்கள் எல்லாமே வேலை செய்யும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உடம்பில் உற்பத்தி ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ் ஆகட்டும், பிபி, கொலஸ்ட்ரால், சுகர், இந்த மாதிரி லெவல்ஸ்லாம் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் ஆகக்கூடிய வாய்ப்புகள். உடம்பு அதிகமாக போடும், ஃபேட் இன்க்ரீஸ் ஆகும், வெயிட்டு போடும். ஆனால் ஒரு சில பேருக்கு திடீர் வாய்ப்புகள் கிடைக்கும். இறந்தவர்களுடைய பணம், சொத்துக்கள், பதவிகள், இது எல்லாமே கிடைக்கும். செகண்ட் ஹேண்ட் வீடு, வாகனம், சொத்து, பணம், ஜுவல்லரி எல்லாமே கிடைக்கும். இது இனி நடக்காதுன்னு விட்டு போனக்கூடிய எல்லா விஷயங்களும் நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா கட 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 கடகன்னு க்ரோத் கொடுக்கும். இதுதான் லாபங்கிறது. எதிர்பாராத வகையில் லாபம் கொடுக்கக்கூடிய நிலைமையில் தான் இருக்குது. ஒரு சில பேருக்கு உடல்நிலை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், இந்த காலகட்டங்களுக்கு பணம் அப்படிங்கிறது நீங்கள் வெளியே கொடுத்தேன்னா கண்டிப்பாக திரும்பி வராது, எழுதி வச்சுக்கோங்க, ஜாகிரதையாக இருக்கணும். ஆன்மீகவாதிகளுக்கும் சில சங்கடங்கள், அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நன்மையை தரும். குழந்தைகளுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு கொடுக்கும். பெரியவங்க கிட்ட, அதாவது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு குருவாக இருக்கலாம், இல்லை உங்கள் சீனியர் ஆஃபீஸராக இருக்கலாம், அவர்கிட்ட சில சண்டைகள், வாக்குவாதங்கள், சச்சரவுகள் இதெல்லாம் நடக்கும். வேலையில் கொஞ்சம் அதிக சிரமப்பட வேண்டியதாக இருக்கும். நைட் நேரம் கண் முழிச்சு வேலை செய்யக்கூடிய ஒரு நிலைமையில் இருப்பீங்க. ஆனால் இதெல்லாமே ஒரு 6 தான். இந்த 6 அப்புறம் நீங்கள் இப்போ போட்ட ரிசல்ட் எல்லாமே அப்போது இன்ட்டு 5 வலிச்செடுக்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். மிகப்பெரிய யோகமான காலகட்டங்களில் இந்த ஒரு கடகராசி நண்பர்களுக்கு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கலியுக காமதேனு, கல்பவருஷம், மந்த்ராலய மகாபிரபு, குரு ராகவேந்திர சுவாமியின் மடம், ஜீவ சமாதி எங்கிருந்தாலும் சரி அங்கே போங்க. உங்களால் நல்லா கைங்கரித்து பண்ணுங்கள். என்னால் எதுவுமே பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா வியாழக்கிழமைக்கு போய் பிரதட்சணம் பண்ணி அங்கே அக்ஷதை அப்படின்னு அரிசி கொடுப்பாங்க, அதை எடுத்து தலையில் போட்டுங்க, தீர்த்த பிரசாதம் எடுத்துங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். பரிகாரமாக கடகராசி நண்பர்கள் வேதம் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு
உங்களான தான தர்மங்கள், உடை, உணவு ரெண்டுமே தானம் பண்ணுங்க. ஒரு அட்லீஸ்ட் 3 டேஸ்க்கான செலவுகளை நீங்கள் எடுத்துக்கங்க. ஆர் என்னால் முடியல அப்படின்னா பக்கத்தில் கூடிய பசு மாட்டுக்கு ஒரு நாளுக்கான சாப்பாட்டு செலவை நீங்கள் எடுத்துக்க. ரொம்ப ஒரு யோகமாக இந்த ஒரு குரு பயிற்சி இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் வேண்டிக்கலாம். கடகராசி புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா எதிர்பாராத வகையில் கால் சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள், மனசங்கடங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய உடல்நிலைகளில் சிறு சிறு பாதிப்புகள். நம்ம மனசு ஒன்று சொல்லுவோம், ஆனால் அது வேற மாதிரி சொல்லும், தப்பாக தோணும், எல்லார் மேலேயும் ஒரு டவுட்டுன்னு சொல்லுவோம், இவங்க நம்மளை ஏமாத்திடுவாங்கன்னே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த உணர்வு வந்து கொஞ்சம் அதிகமாகும். சிறு சிறு வண்டி வாகனங்களில் போகும்போது விபத்துக்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இரும்பு சம்பந்தப்பட்ட வஸ்துக்கள் டீல் பண்ணும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நன்மை தரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய க்ஷேத்திரபாலகன் சொல்லுவோம், அதாவது எல்லை காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணலாம், இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. எதிர்பாராத வகையில் நிறைய விஷயங்கள் லாபம் தரும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்து இரும்பு சம்பந்தப்பட்ட வஸ்துக்கள், வாகனங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் டீல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு திடீர் வாய்ப்புகள் கிடைக்கும். ஸ்கிராப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். நகை அடகு கடன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஆட்களாக இருந்தால் நல்ல முன்னேற்றம் உண்டு. ரொம்ப யோகமான காலகட்டங்கள் இருக்குது. ஒரு சில பேருக்கு வண்டி வாகனங்களில் பழுது நிற்கக்கூடிய ஒரு செலவுகள் வரும், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி இந்த ஒரு குரு பயிற்சி உங்களுக்கு நல்லாயிருக்கு. பூச நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களுக்கு தெய்வ அனுகிரகம், தெய்வ சங்கல்பத்தின் மூலியமாக கெட்ட விஷயங்கள் நடக்காமல் இருக்கணும்னு மட்டும்தான் வேண்ட முடியும். உங்கள் முன்னோர்கள் அம்மாவாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, உடல்நிலைகள் சம்மந்தப்பட்ட பாதிப்பு, கால் சம்மந்தப்பட்ட வலி வேதனைகள், உடம்பில் அனீமிக்குன்னு சொல்லுவாங்க, அயர்ன் டெஃபிஷியன்சி இருக்கும். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு இந்த தசைகள் சம்மந்தப்பட்ட பிடிப்புன்னு சொல்லுவாங்க, தசை பிடிப்பு, கிராம்ப், அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். நம்ம எதிர்பார்த்து ஒன்று போய் பண்ணுவோம், ஆனால் அது வேறு மாதிரி எதிர்மறையாக நடக்கும். மூத்தவர்கிட்ட அசிங்க அவமானங்கள் படக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்குது. தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும். கடன்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி ஆகும். ஆனால் எல்லாமே 6 மாதத்துக்கு அப்புறம் தான் நடக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் சங்கடமான நிலைமையில் தான் இருக்கும். முடிஞ்சளவு பார்த்து கவனமாக எதாக இருந்தாலும் செய்கிறது நன்மையை தரும். உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வெண்ணெய் காப்பு சாத்திரங்கள் அப்படின்னா உங்களுக்கான பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். ஆயில்ய நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து 4ஆம் பாதம் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நரம்புகள் சம்பந்தப்பட்ட பாதிப்பு, உங்கள் மாமாவுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு, டீச்சர்ஸ் யாருக்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் கொஞ்சம் கெட்ட பெயர், அவப்பெயர் வருவதற்கான வாய்ப்புகள், பேங்கிங் துறை, ஆடிட்டிங் துறை, கணக்குத்துறை யாராக இருந்தாலும் சரி, ஸ்ட்ராட்டஜிக்கல் எக்கனாமி இதெல்லாம் பண்ணுறவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைக்குட்பட்ட பாவம் சொல்லலாம். ஒன்றே ஒன்று தான், யாருக்கிட்டேயும் நம்பி கையெழுத்து மட்டும் போடக்கூடாது. உங்களுக்காக நான் கட்டுறேன் சார் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து கையெழுத்து போடுற மாதிரி கணக்கு. அதனால் ஜாமீன் கையெழுத்து கடகராசி நண்பர்கள் போடவே கூடாது. பல பிரச்சனைகள் அதனால் வரும். 6 மாதத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா எல்லாமே போச்சுன்னு சொல்லக்கூடிய நிலைமை வரக்கூடாது. இந்தளவுக்கு மோசமாக நடக்காது. உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல ஒரு விஷயம் இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குழந்தைகள் மூலியமாக சில அவமானங்கள், அசிங்கங்கள் வரலாம். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் அவங்க குழந்தைய யூஸ் பண்ணக்கூடிய மொபைல், லேப்டாப், கம்யூனிகேஷன் டிவைசஸில் என்ன படிக்கிறாங்க, என்ன பார்க்குறாங்கங்கிறது பாருங்கள். அதன் மூலியமாக பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் சேர்ந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போவே இறுக்கி பிடிக்கக்கூடாது. கொஞ்சம் அவங்க போக்கில் விட்டு எதை கண்ட்ரோல் பண்ணுமோ அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணி ஒரு 6 மாதம் கரெக்டாக அவங்கள கவர்ன் பண்ணோன்னா போகிறோம். அதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும். கடகராசி நண்பர்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும். கடகராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு சொன்னால் ஆயில் நட்சத்திரத்துக்கான பரிகாரம், குருவாயூர் கிருஷ்ணனுக்கு ஒரு காணிக்கை நீங்கள் எடுத்து வச்சுருங்க. நீங்கள் எப்போ குருவாயூர் போகிறீங்களோ அப்போ கொண்டு போய் உண்டியலில் போட்டுங்க. மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். பிரச்சனைகள்லேருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக தேடி கொடுப்பார். குரு பயிற்சி
நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் ஜாதகங்கள் அப்படியே இருக்கா எப்படி இருக்குங்கிறக்கா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஜாதகங்களில் இருக்கக்கூடிய பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், இந்த நான் டீட்டெயில்ஸுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த நம்பர்ஸ்க்கு அனுப்பிச்சு விட்டார் அப்படின்னா, பெய்ட் கன்சல்டேஷன் மூலியமாக உங்களுக்கு ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். ஒரு பயிற்சி எல்லா ராசி நபர்களுக்குமே அமோகமாக இருக்க, எல்லாம் வல்ல சிவன் நாராயணனையும் கலியுக காமதேனும் கல்பவிருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியை வியாசராஜரையும் நான் சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டிக்கிறேன், சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோணகுன் வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.